ரிட்டர்ன் பண்ணது ஹவுஸ் ஓனர் நாராயணன் அந்த எண்டல யாருன்னு தெரிஞ்சிக்கலாமா சார் நான் பொன்ராஜ் பேசுறேன் நீங்க சொன்ன மாதிரி ஊர்ல இருக்க நிலத்தலாம் வித்துட்டு மொத்த காசோட வந்துட்டேன் ஆமா நீ எங்க இருக்க நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில நிக்கிறேன் அறிவு கேட்டவனே உன்ன யாரா பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே போக சொன்னது அது இல்ல வந்து ஆதர்த்த அடக்கினாலும் அதை அடக்க கூடாது அதுக்காக வந்தேன் அவசரம்னா காலை தூக்கி பஸ் டயர்ல போக வேண்டியதுனடா ஐயோ அர்ஜென்டா வந்தது எனக்கு இல்ல ஏன் சம்சாரத்துக்கு என்னங்க நீங்க பொம்பளை விஷயத்தல அதான் சொல்லிச்சு பின்ன நான் அடிக்க வேண்டிய காசை வேற எவனோ அடிச்சு போயிட்டானா என்னப்பா சொல்ற? இல்ல எனக்கு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டிய காசை வேற எவனா எடுத்துட்டு போயிட்டானா? ஓ அத சொல்றியா? சரி சரி. ஆமா அங்க பக்கத்துல எவனா கருப்பா தாடி வச்சு நிக்கறானா? யார் தேறறாரு? கருப்பா இருக்கான். ஆனா தாடி வெள்ளையால இருக்கு. போய் டை அடிச்சு விடு. இப்ப அதுவாயா முக்கியம்? அவன்தான் காக்கா வலிப்பு சங்கர். டக்குன்னு காக்கா வலி போந்தாமா நடிப்பான் உதவி பண்ணலான்னு கிட்ட போன அவன் கூட்டாளி வந்து பேக் புடினு ஓடி போயிடுவான் அலறாத அதான் நான் இருக்கேன்ல அது இல்லையா எவனும் கீழே 10 ரூபா இருக்கான் விட்டுட்டு போலையா நீ எடுக்கிறதுக்காக போட்டு போயிருக்காங்க அப்படியா ஆமா அங்க குண்டா ஒரு பொம்பளை நிக்கிறாள போயிட்டு அப்புறமா வா போயிட்டு அப்புறம் வரதுனா பொங்கலுக்கு பொங்க நான் வாங்க வந்திருக்கேன் உன்ன பாக்க பையன் வர மாட்டான் வேற யார் வந்திருக்கா டேய் ஸ்ரீ அவன் போனுக்கு மேல போன் அடிச்சிட்டு இருக்கான் என்ன பண்றீங்க வா போலாம் மச்சான் யாரோ என்ன சொன்னாங்க மதுரையில இருந்து எங்க அம்மாவுடைய அண்ணன் சோமு மாமா முத பொண்ணுக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருக்கான் ரெண்டாவது பொண்ணை நான் கட்டிக்கணுமா அவகிட்ட பேச சொல்லி எங்க அம்மா ஒரே டார்ச்சர் உனக்கு தான் பொண்ணு கிட்ட பேசுறதுனா பொரிகல்ல சாப்பிற மாதிரி ஆச்சு அப்புறம் என்ன அவ மூஞ்ச பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது மாப்ள அது யார் உங்க ஃப்ரெண்டா இவன் யாரா பர்மா பஜார்ல பிட்டு படம் விக்கிற மாதிரி இருக்கான் நீ போய் பொண்ணு மூஞ்சில காரி துப்பு நான் இவன் மூஞ்சில காரி துப்புறேன் சீக்கிரம் வா அப்பே உன் பேர் என்ன பேபி பேதியா யாரும் கிட்ட கழுவு பேதி இல்ல பேபி என்ன தங்கச்சி இது புதினா சட்னியானே இப்படிதான் நான் ரோட்ல போறப்போ பச்சையா ஒன்னு இருந்தது அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசுபிசுன்னு இருந்தது நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு என்னன்னு அது எறும்பு பாட்டு சாணி நல்ல வேலை கடைசியா சொல்றேன் என்ன மாமா என்ன உனக்கு சுத்தமா பிடிக்காது பரவாயில்ல மாமா தம்பே ஏன் மாப்பிள்ளையோட சேர்ந்து ஆட் எடுக்கிறீங்களே கடைசியா என்ன ஆட் எடுத்தீங்க டி டி ஆடு அடுத்து எப்ப எடுப்பீங்க சொந்தக்காரங்களா சொல்லி அனுப்பிச்சிருக்கிறோம் எல்லாரும் எப்போ வராங்களோ அப்போ எடுத்துருவோம் டெட் பாடியா ஆடு எப்போ வருதோ அப்போதான் எடுக்க முடியும் எங்க வீட்டு நாய்க்குட்டி செத்து போச்சு எங்க அம்மாவால அதை ஜீர்ணிக்கவே முடியல தெரியுமா செத்த நாய் உங்க அம்மாவை யாரு சாப்பிட சொன்னது இந்த சில சாப்பிடு இவையும் நாய் மாதிரி கத்துறாங்க ஹலோ செல்லம் இன்னைக்கு ராத்திரி என்ன டின்னர் ஒரு டம்ளர் விஷம் ஓகேம்மா நான் வர லேட் ஆகும் நீ சாப்பிட்டு படுத்துறேன் கழுகு ஆயில் போடணும் பயங்கர டைட்டா இருக்கு தண்ணி அடிச்சிருக்கியா குடித உன்ற சத்தியம் பண்ணிட்டணுமா நீ மிக்சிங் ஆச்சு எப்படி முருகிறா
தப்பு தப்பா கோணையா மாட்டுறது. ஹலோ தண்டலட்சதான் அது எக்ஸசைஸ் பண்ணது ஒரு டயர்டாக இருக்குது. டீ கிடைக்கும் மச்சலாம். ஆ ஓகே. சகர் இங்கே இருக்குது அதான் நீ சாப்பிட செல்லாம். டீ நீ திருந்தவே மாட்டியா? என்ன என்ன திருந்தனா? கொண்டாட்டி பேச்ச கேட்டு குடிய விட்டுட்டு திருந்தி ஒழுக மாதிர திருந்தணும். மாம நான் என்ன திருந்தனா? எது திருந்தனா? நான் என்ன தப்புன்னு ஏன் பேபி? நான் செத்தா எனக்கு தாஜ்மஹால் கட்டுவியா நீ? இடம்லாம் பார்த்தாச்சு செல்லம். நீ செத்த உடனே வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஹலோ, எப்படி நேரம் வெயிட் பண்ணுறது? எங்கே இருக்கே நீ? அன்னைக்கு ஒரு நகை கடையில் வயர் நெக்லஸ் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னல? ஆமாம், நான் கூட அப்புறம் வாங்கி தர சொன்னேன். ஆமாம் ஆமாம், ரெட் டைமண்ட் NEC ஜுவல்லர்ஸ், கரெக்டா? அந்த கடைக்கு எதிர் இருக்கிற ஒயின் ஷாப்பில் சரக்கு அடிச்சுட்டு இருக்கிறேன். என்ன விஷயம்டா செல்லம்? எதுக்கு தள்ளியே வா? ஜானி கவிர போது. உன் நாய்க்கு காலையில இருந்து பயங்கர பசி போல இருக்கு. பாத்ரூம் இருக்கிற இடத்த கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு. இன்னைக்கு என்ன ப்ளூ கிராஸ்ல பிடிச்சாலும் பரவாயில்ல, மூணு நாய்ங்களையும் கல்லாலே அடிச்சு சாகடிக்க போறேன். சூச, ரெண்டு நாய் தானே உள்ள போயிருக்க, இன்னொன்னு நீ தான் நாய். ஓடி பேசி பேசி நாய்ங்களை மூட் அவுட் பண்ணிட்டான். இந்த பக்கம் அவங்க கொஞ்சம் கவலைப்படாத தம்பி, நாளைக்கு கலர் கலரா வெரைட்டியா பண்ணி தரேன். நாளைக்குமோ? நாளைக்கும் வருவோம். கழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இவ்வளவு கம்மியா சமைக்க வச்சு என் கையில கட்டி போட்டீங்களே. இப்படி சமைச்சதுக்கு நியாயமா கைய வெட்டி போட்டுருக்கணும். கட்டி போட்டது தப்பு. மாமன் எதை காமிச்சு மயக்கனாலும் தெரியல. உள்ள போமா தாயி? சொக்க வைக்கோ ஜுவல்லரி.
செவ்வக்கில மனசுக்குள்ள கத்துறானா. ப்ளீஸ் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ. அந்த கரீனாவை ஒரு சின்ன வீடா செட்டப் பண்ணி காலம் பூரா கூடவே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே இந்த ஜென்மம் கரீனாவுக்கு மட்டும்தான். என் வாழ்க்கையே கையில தாண்டா இருக்கு. அதே மாதிரி வாழ்க்கையே என் கையில தான் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? 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 தெருநாயோட விளையாடுறான். என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏ கோபால், வாக்கிங் இல்ல? நாய் ஆய் போகுன்னு போறதுல வாக்கிங்கடா. வாட் நான்சென்ஸ். இது மத்த நாய்ங்க மாதிரி கிடையாதுப்பா. மத்த நாய் மாதிரி கிடையாதுனா கரண்ட் கம்பத்தை பார்த்தா காலுக்கு மேல வாள தூக்குமா? நோ, நான் சொல்ற வேலையெல்லாம் கேட்கும். மாசம் 10,000 ரூபாய் கொடுத்து ட்ரைனிங் அனுப்புறேன். நாய்க்கு 10,000 ரூபாயா? அப்படின்னா ட்ரைனிங் பாக்குறியா? காட்டு. ஜாக்சன் செக் பியோ. சூப்பர். எப்படி நம்ம ட்ரைனிங்? ஓ நாய், ஓ கால மட்டும் தான் சுத்த. இப்ப பார், மணி பியர் இதுக்கு 10,000 ரூபாயா? இந்த 1 ரூபாய் மணி நுர தள்ளுற வரைக்கும் பொறைய விடவே விடாது. யாரா அவன்? வாலிபாலுக்கு வாய் வரைஞ்ச மாதிரி இருக்கான். தம்பி ஓனர் இல்ல? நான் தான் ஓனர். நீ ஓனர்? எந்திட்டு போ. ஆமா, கேபிள் கனெக்ஷனுக்கு எவ்வளவு? நியூ கனெக்ஷனுக்கு 300 ரூபா. கீப் த சேஞ்ச். பேர் சொல்லுங்க. என் பேரு ஜிஆர். ஜிஆர் ஜிஆர். எழுதுங்க. என்ன சார் பேரை கேட்டா சாவி கீழே போடுறீங்க? அதான்ப்பா என் பேரு. அப்போ பொண்டாட்டி பேரை கேட்டா பூட்டை தூக்கி போடுவியா? சாவி எப்படி கீழே போட்டுட்டு பேர் எழுதுனா எப்படி எழுத முடியும்? ஏப்பா, ஜிஆர்னு சொன்னப்போ ஒரு சத்தம் வந்தது இல்ல? ஆமா, அதை தானே எழுதுன. இப்போ ஒரு சத்தம் வருது இல்ல? ஆமா, அதையும் எழுது. என்ன லுக் ஓடு எழுத. பேர் எழுதியாச்சு, அட்ரஸ் சொல்லு. நம்பர் 22 சத்தவர்தா ஸ்ட்ரீட், மாருதி நகர், சென்னை. இதா பின் கோட். புரிஞ்சதா? ஒரு அளவுக்கு புரிஞ்சிருக்கு. அந்த அட்ரஸ் அப்படியே நான் இப்ப ரிப்பீட் பண்றேன். சரியா கொஞ்சம் செக் பண்றீங்களா? நம்பர் 22 கரெக்ட் ஸ்ட்ரீட், குட், பாரதி நகர், சென்னை. ஓகே. தப்பி தப்பா நோட் பண்ணிருக்க. அது எங்க அண்ணன் விட்ட அட்ரஸ். கனெக்ஷனை மாத்தி கித்தி கொடுத்துடாத. இப்ப தெளிவா சொல்றேன், கரெக்டா எழுதிக்க. நம்பர் 22 வெள்ள பண்ணி சொல்லி வித்துருவேன். அடுத்த கால் லியா கிட்டே வரதுக்குள்ள அவளை இம்ப்ரஸ் பண்ண ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும். பரம்பரைக்கே யோகா கத்துக்கிற யோகி இதே கிடையாது. மாமி, இந்த பாடிக்காக தெருநாய்ங்கெல்லாம் வெறியோட காத்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் செத்தானா எலும்பாவது மிஞ்சும். எலும்புக்காக ஒருத்தன் சாவ போறானா? அது வந்தா என்ன சத்தம் இது? மாஸ்டர் மாமா மாமி மூஞ்சில ஃபில்டர் காப்பி ஊத்திட்டாரா? கண்ணு முடிச்சு பாருங்க. சாவி கொடு. சாவி கொடுக்க அவனா பொம்மையா? என்னங்க ஆச்சு? நம்பரா பத்தியா அவளை சொல்லணும். அது எப்படி ஜெனிலியாவா பார்த்து லவ் பண்றீங்க?